வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். சேமியா உப்மா எப்படி நல்லா உதிரி உதிரியாக வரணும் அப்படிங்கிற வீடியோ தான் இது. வந்து காலை நேரத்தில் சீக்கிரமாக இதை செஞ்சுட்டு போயிடலாம். காலையில் பரபரப்பில் டிஃபன் ஏதோ பண்ணலை, மாவு இல்லை, எதுவுமே இல்லைன்னா சேமியா இருந்ததுன்னா அழகாக இதை போ அந்த சேமியாவை வச்சு நல்லா உதிரி உதிரியாக பண்ணலாம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த உப்புமாவுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, இது தாங்க தேவையான பொருள். பாருங்க, ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். இந்த உளுந்தம்பருப்பு கொஞ்சம் செவக்குது. இப்போ கடுகு சேர்த்துடுறேன். கடுகு வந்து பொரியட்டும், அது பொரிஞ்சிடுது. உளுந்தம்பருப்பும் செவந்துடுது பாருங்கள். இப்போ அந்த தட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் மொத்தமாக சேர்த்து நான் வணக்கிடுறேன். இப்போ அதுக்கு அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துடுறேன். இதில் வந்து ரொம்ப உப்பு சேர்த்துடாதீங்க, அப்படியே கரிப்பாயிடும். கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இதில் உப்பு. நல்லா வதங்கட்டும், ஆனால் ரொம்ப வதங்கட்டும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். தண்ணி தண்ணின்னா ரொம்ப கம்மியாக தான் விடணும். நான் ஒரு டம்ளர் தண்ணி தான் விட்டுருக்கேன். அந்த தண்ணி கொஞ்சம் கொதி வரட்டும். வந்து சேமியா எவ்வளோ எடுத்துருக்கிறேன்னா ஒரு 1.5 டம்ளர் சேமியா எடுத்துருப்பேன். அதை பாருங்கள், அது நீட் நீட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எல்லாம் சேர்ந்தவொன்னே எவ்வளோ ஆகிடும் பாருங்கள். இது ஒரு ஆள் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு தான் நான் சேமியா எடுத்திருக்கேன். எல்லாம் ஒன்றா கலந்து விடுறேன். கலந்து விட்ட உடனே இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.